இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் நம்ம ட்ரான் காயின் அதாவது டிஆர்எக்ஸ் காயினை எப்படி நம்ம ஃப்ரீயாக கிளைம் பண்ணலாம் இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கிளிக் பண்ணி இந்த மாதிரி தான் அதாவது பேஜ் ஓப்பன் ஆகும், சைன் அப் பேஜ். இப்போ நான் ஷோ பண்ணுற பாருங்க, என்னோடய அக்கௌண்ட் லாகின் லாக் அவுட் பண்ணிவிட்டேன். இப்போ எங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகும். இதில் போய்ட்டு உங்களுடைய மெயில் அட்ரெஸை என்டர் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு வெரிஃபிகேஷன் கோட் இங்கே இருக்குது பாருங்கள், 3799 அதை என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு லாகின் பாஸ்வேர்டு கொடுத்தங்க, பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஃபண்ட் பாஸ்வேர்டு, அதான் நீங்கள் விட்ராவல் பாஸ்வேர்டு பிஃபோராகவே இங்கே கேட்பாங்க, அதை கொடுத்துங்க. என்டர் இன்விடேஷன் கோட், நீங்கள் லிங்கை கிளிக் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இன்விடேஷன் கோடு வரும். இன்விடேஷன் கோடு வரலையானா, சப்போஸ் நீங்கள் இன்விடேஷன் கோடு என்டர் பண்ணலையானா உங்களுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகாது, ஐடி அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது உங்களால். ஸோ இன்விடேஷன் கேஸ் கோடு வந்து மஸ்ட் அண்ட் ஷுட்டு. அடுத்து வந்து வாட் இஸ் யுவர் ஃபேவரட் செலிப்ரிட்டி இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. இதை உங்களுக்கு என்ன யார் ஃபேவரட் செலிப்ரிட்டியோ அந்த ஃபேவரட் செலிப்ரிட்டியோட நேம் என்டர் பண்ணிங்க, ரிஜிஸ்டர் கொடுத்துங்க. ரிஜிஸ்டர் கொடுத்தோன்னே உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிடும். அடுத்து இந்த மாதிரி டைரெக்டாக லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் போய் உங்களுடைய மெயில் ஐடி ப்ளஸ் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிங்க. ஓகே, இப்போ நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தான் ஒரு நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆகும். இந்த நோட்டிஃபிகேஷன் நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்க. இப்போ வந்து நமக்கு வந்து ட்ரான் வந்து இங்கே இங்கே இருப்பாருங்க, மைனிங்னு ஒரு ஆப்ஷன். உங்களுக்கு வந்து 10 ட்ரான் இவங்க ஃப்ரீயாக கொடுப்பாங்க. நீங்கள் லாகின் பண்ணும்போது இங்கே மைனர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் கீழே, இந்த மைனரை கிளிக் பண்ணுங்கள். மைனரை கிளிக் பண்ண மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே வந்து உங்களுக்கு வந்து மைனிங் ஆட் ஆகிட்டே வரும். இந்த மைனிங் ஆட் ஆகிறதுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆப்ஷன் இருக்குது, இங்கே சென்டர் ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள், இந்த பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து உங்களுக்கு 10 ட்ரான் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து மைனரை ஆக்டிவேட் பண்ணால் இந்த 10 ட்ரானை வந்து பை மைனரில் போய் போடணும். இங்கே பாருங்கள், இதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது. 60 ட்ரானை நீங்கள் டிபாசிட் பண்ணால் ஒரு நாளைக்கு 3 ட்ரான் கிடைக்கும். ப்ளஸ் வந்து 120 ட்ரான் நீங்கள் டிபாசிட் பண்ணால் 6 ட்ரான் கிடைக்கும். 270 ட்ரான் டிபாசிட் பண்ணால் ஒரு நாளைக்கு 13 ட்ரான் கிடைக்கும். அடுத்து 390 ட்ரான் டிபாசிட் பண்ணால் 19.5 ட்ரான் கிடைக்கும். 660 ட்ரானை நீங்கள் டிபாசிட் பண்ணால் 33 ட்ரான் ஒரு நாளைக்கு கிடைக்கும். 870 ட்ரான் நீங்கள் டிபாசிட் பண்ணால் 43.5 ட்ரான் கிடைக்கும். 1000 இது கிட்டத்தட்ட இது மாதிரி ஒரு அதான் 3660 ட்ரான் டிபாசிட் பண்ணால் ஒரு நாளைக்கு 186 ட்ரான் கிடைக்குன்னு போட்டிருக்காங்க. இந்த பிளான் எதையுமே இந்த விஷயம் பை பண்ணாதீங்க. இது மாதிரி நிறைய வெப்சைட் வந்திருக்கு, நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் ஆகியிருக்காங்க. ஸோ அவங்க கொடுத்து ஒரு 10 ட்ரான் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. அந்த 10 ட்ரானை நீங்கள் டிபாசிட் பண்ணால் ஒரு நாளைக்கு வந்து 1.20 ட்ரான் கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரானை நம்ம ஃப்ரீயாக என் பண்ணிக்கலாம். பை ட்ரான் பை மைனர் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து மைனரில் வந்து ஆக்டிவேஷன் ஆகிடும். உங்களுக்கு என்ன என்கிட்ட வந்து இப்போ பேலன்ஸ் இல்லை, 10 ட்ரான் இருந்தாலும் உங்களுக்கு வந்து பேலன்ஸ் காட்டும். இங்கே பாருங்கள், நான் ட்ரான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன். பர்ச்சேஸ் கன்சப்ஷன் 10 ட்ரான், சர்க்குலேஷன் 72 ஹவர்ஸ் ஆகிருக்கு. டோட்டல் வந்து 3.16 ட்ரான் நான் என் பண்ணலான்னு போட்டிருக்காங்க. ஒரு நாளைக்கு 1.2 ட்ரான் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 72 ஹவர்ஸ் சர்க்குலேஷன் பீரியட் இது. இதை பை பண்ண உடனே உங்களுக்கு மைனரில் போயிடும். இங்கே வந்து உங்களுக்கு வந்து மைனிங் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு ட்ரான் ஆப்ஷன் இங்கே வந்து டைம் போயிட்டு இருக்கும். இங்கே ரிசீவ் இன்கம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்கம் ரிசீவ் ஆகிடும். இந்த இங்கே தான் இங்கே கால்குலேட் ஆகிட்டே இருக்கும். கரண்ட் எர்னிங்ஸ்லாம் ஆட் ஆகிட்டே இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ எனக்கு 0.1 ஆட் ஆகிருக்கு. இப்போ நான் ரிசீவ் கொடுத்துட்டேன். இப்போ பாருங்கள் டைம் போகுது பாருங்கள். இப்போ எனக்கு வந்து 1.25 ட்ரான் இருக்குது. இதில் வந்து மினிமம் விட்ரா எவ்வளோனு பார்த்தோம்னா நமக்கு ஒரே ஒரு ட்ரான் இருந்தால் நம்ம மினிமம் விட்ரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் வந்து விட்ரா கொடுத்துருக்கேன். எனக்கு இன்னும் அக்கௌண்ட்டில் இப்போ தான் ஜஸ்ட் நான் தான் விட்ரா கொடுத்தேன், எனக்கு இன்னும் அக்கௌண்ட்டில் ஆட் ஆகலை. இங்கே வந்து விட்ரா அட்ரஸ் வேலட் அட்ரஸ்னு இருக்குது பாருங்கள். இங்கே மைண்டில் இங்கே வேலட் அட்ரஸில் போய்ட்டு நான் செட் பண்ணிட்டேன் ஆல்ரெடி என்னுடைய அட்ரஸை. இங்கே வந்து ப்ளஸ் ஆப்ஷன் இருக்கும், ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அங்கே போய்ட்டு உங்களுடைய எக்ஸ்சேஞ்சை நீங்கள் எந்த எக்ஸ்சேஞ்ச் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எக்ஸ்சேஞ்சில் இருக்கிற ட்ரானுடைய டிபாசிட் அட்ரஸை இங்கே போய் என்டர் பண்ணிங்க. நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் விட்ரா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு விட்ரா ஆகிடும் ஒரு ட்ரானு. ஸோ நான் விட்ரா எனக்கு ரீச் ஆனேன்னா அடுத்த வீடியோ நான் போகிறேன், உங்களுக்கு லைவாக ஷோ பண்ணுறேன். நெக்ஸ்ட் விட்ரா பண்ணும்போது நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ வந்து ஷோ பண்ணுறேன், லைவாக விட்ரா பண்ணியேன்.
ஓகேங்களா? என்ன எனக்கு விட்ரா வரல, இப்போ தான் நான் கொடுத்துருக்கேன். விட்ரா வந்தவுடனே நான் போட்டுறேன் அடுத்த வீடியோவும், ஓகேங்களா? இந்த வீடியோவில் வந்து நான் மறுபடியும் சொல்லிடுறேன், யாரும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. மினிமம் ஒரு ட்ரான் தான் நம்ம விட்ரா பண்ணிக்கலாம். ஸோ நாம் வந்து இருக்கிற அமௌண்ட்டை வச்சு நம்ம ஈஸியாக என் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. அவங்க கொடுக்குற 10 ட்ரான் வச்சு இன்றைக்கி ஒரு ட்ரான் வந்து 1 ரூபான்னு போயிட்டு இருக்கு. ஃப்யூச்சரில் இது வந்து ஹை லெவலில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃப்ரீயாக வரைக்கும் நீங்கள் எர்ன் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொரு முக்கியமான ஆப்ஷன் சொல்ல மறந்துட்டு நான், மைண்டில் இன்வைட் ரிவார்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இன்விடேஷன் ரிவார்ட்ஸ். இதை கிளிக் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், 4 ஆப்ஷன் கொடுக்குறாங்க பாருங்கள். வீடியோ ரிவார்ட்ஸ், யூ கேன் கெட் ரிவார்ட்ஸ் அப்லோடிங் சோஷியல் மீடியா சச் அஸ் யூடியூப், ரிசீவ் ரிவார்ட் ஆஃப்டர் அப்ரூவல். இங்கே நீங்கள் யூடியூப்பில் வீடியோ ஏதாவது இந்த வெப்சைட்டை பற்றி நீங்கள் பேசி வீடியோ போட்டு அப்லோட் பண்ணுங்கள், யூடியூப்போட லிங்க் இதில் போடுங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் நீங்கள் போடலாம், ட்விட்டரில் போடலாம், டிக்டாக்ல இது மாதிரி போடும்போது உங்களுக்கு வந்து ரிவார்ட்ஸ் கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா ட்ரான் தான் கொடுப்பாங்க மேக்ஸிமம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரீயாக ரிவார்ட்ஸ் ஏர்ன் பண்ணலாம், இந்த மாதிரி வீடியோஸை போட்டு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.